நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இப்ப லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம எப்பவும் பின்பற்றிட்டு இருக்க முறையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம், இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த நல்ல தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாம் டாக், நான் உங்கள் சாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்க இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இப்ப லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து பணத்தை கட்டிட்டு அவங்க வந்து டிரைவிங் கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கிளாஸ் எடுப்பாங்க. அதுல நீங்க நல்லா டிரைவிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து ஆர்டிஓ வந்துட்டு உங்களை உட்கார வச்சு ஓட்டி காமிக்க சொல்லுவாங்க. நீங்க ஓட்டி காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த நடைமுறையை பின்பற்றி தான் இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே லைசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய போக்குவரத்து அமைச்சகம் வந்து ஒரு புதிய விதிமுறையை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிரைவிங் ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு பயிற்சி வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. டிரைவிங் பத்தின ஒரு பயிற்சி நீங்க மேற்கொண்டு அதுல வந்து நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு அதை முடிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க வந்து டேரக்டா ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் உங்க லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக வந்து நீங்க வந்து எட்டு போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக வந்து ஆர்டிஓ உட்கார வச்சு நீங்க வண்டி ஓட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலமா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வர ஜூலை 1 இந்த நடைமுறை வந்து அமல்படுத்த இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜூலை 1 அப்புறம் லைசன்ஸ் எடுக்க போறவங்க வந்து இந்த டிரைவிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு டேரக்டா லைசன்ஸ் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரியான அறிவிப்பு தான் இப்ப கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் நிறைய பேர் வந்து ஒழுங்காக கத்துக்காம டேரக்டா ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போயிட்டு ஆர்டிஓட மட்டும் ஓட்டி காமிச்சிட்டு வந்து வண்டியை எடுத்துக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த நடைமுறையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் டிரைவிங் ஸ்கூல் வச்சு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து டேரக்டா லைசன்ஸ் எடுத்துக்கலாம் சொல்றாங்க. சப்போஸ் இவங்க வந்து டிரைவிங் ஓட்டி எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த கன்சர்ன் டிரைவிங் ஸ்கூல் தான் வந்து பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் நல்ல டிரைவிங் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் உள்ள வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க இப்போ டிரைவிங் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு டிரைவிங் ஸ்கூல் உங்க பக்கத்துல டிரைவிங் ஸ்கூல்ல போய் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அது வந்து ஒரு கோர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்க டேரக்டா போயிட்டு லைசன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ இந்த நடைமுறை தான் ஜூலை 1 இருந்து அமல்படுத்த இருக்குது. ஜூலை 1 முன்னாடி வரைக்கும் நீங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த நடைமுறை கிடையாது. ஜூலை 1 அப்புறம் இந்த நடைமுறை வந்து அமல் இருக்குது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சாம் டாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.